வீட்டுமனை பட்டா ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி மலைக்குறவர்கள் விருதாச்சலம் தனி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டையை வேண்டாம் என்று கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ராமநத்தம் கிராமத்தில் மலைக்குறவர்கள் எமினேரி வாய்க்கால் ஓடை புறம்போக்கில் கடந்த 80 ஆண்டுகளாக 10 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரியும் பலமுறை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட நிர்வாகம், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் ஆகியோரிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று தங்களுடைய ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை தங்களுக்கு வேண்டாம் என்று கூறி விருதாச்சலம் தனி ஒட்டாட்சி ஆதி திராவிட நலத்துறை அலுவலகம் முன்பு தங்களுடைய அடையாள அட்டைகளை கீழே போட்டு பள்ளி மாணவர்கள் அங்கேயே படிக்க வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றி தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதெல்லாம் கை வலிக்குதா உங்களுக்கு?